அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம் அதாவது நாகமாணிக்கக்கல் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை தாங்க பார்க்க போகிறோம் இன்றளவும் அதிசய கல்லாக இருந்து அனைவருடைய தேடலுக்கும் உட்படுத்தப்படும் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அது நாக மாணிக்கக்கல் தாங்க ஜோதிடத்தின் மூலியமாகவோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்திலேயோ தங்களுடைய ராசிக்கோ அல்லது இந்த கல் கிடைக்க வேண்டும் அப்படின்னு இன்னும் கற்களை தேடுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் கற்கள் என்றால் வெங்கச்சாங்கல்லில் இருந்து நாகமாணிக்கக்கள் வரையிலும் அப்படின்னே சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த நாக மாணிக்கக்கள் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீவர்ஸ் வீடியோவை கடைசி விரிவ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான ஒரு புரிதல் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் காங்கேயம் கரூர் பக்கங்கள்லாம் நிறைய கற்கள் கிடைப்பதாக சொல்வாங்கங்க ஒரு எட்டு போய் பார்த்தால் லட்சமாவது தேரும் அப்படிங்கிற நினப்பில் நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு போவோம் அது கிடைக்கிறதா இல்லையாங்கிறது வேறு பிரச்சனைங்க யாராவது இங்கே எதாவது கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே மக்களுடைய ஆர்வம் அதிகமாகிவிடும் ஆனால் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இப்படி அப்படிங்கிற கேள்வி தாங்க இன்றளவும் இருந்து வருகிறது மான் துள்ளினாலே மாணிக்கமும் மரகதமும் குதித்து வரும் அப்படின்னு அந்த காலத்து புலவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது மானும் இல்லை துள்ளுவதும் இல்லை அப்படின்னு சொல்லலாங்க ஆனால் ஒரு காலத்தில் கொங்கு நாட்டில் இந்த கற்கள் நிறைய கிடைத்திருக்கின்றன இங்கிருந்து ரோம் வரைக்கும் அது சென்றிருக்கிறது அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தாலும் உண்மையாகவே நடந்திருக்குங்க ரோமாபுரி சீமாட்டிகளுக்கு இந்த கற்கள் மீது அவ்வளவு ஆசையாம் இன்னமும் மேற்கிந்திய நாடுகளில் இந்த கற்களுக்கு கிராக்கி அதிகம் அப்படின்னு சொல்லலாங்க இதை வந்து செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு இந்த நாக மாணிக்கங்கள் அங்கெல்லாம் ரொம்பவே பிரபலமாகி இருக்கிறது இப்போதான் இப்ப கொஞ்சம் தான் நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிரபலமா பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க அந்த காலத்துல மாணிக்கம் வைடூரியம் நீலக்கல் மரகதம் என்ற விதவிதமான கற்கள் கிடைத்திருக்கின்றன யாரும் சுரங்கம் எதுவும் தோண்டியதில்லை இப்பொழுது வரைக்கும் அதே நிலைமை தாங்க கிடைக்கும் கற்களின் எண்ணிக்கை குறைவு என்றாலும் இன்னமும் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது ஆராய்ச்சியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிலும் மண் ஆராய்ச்சி செய்யும் ஆராய்ச்சியாளர்கள்லாம் இன்னும் மண்ணிலிருந்து ஏதாவது ஒரு கற்களை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதை பற்றி ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு தாங்க இருக்கிறது உழவு ஓட்டும் போது கிணறு வெட்டும் போதும் காடுகளில் கற்களை பொறுக்கி அகற்றும் போதும் கிடைக்கின்ற கற்கள் இவைங்க இதை விவசாயிகளிடமிருந்து வாங்கி கொள்வதற்கு புரோக்கர்களும் இருக்கிறார்கள் ஐம்பதாயிரம் பொருமானம் உள்ள கற்கை ஆயிரத்துக்கோ ஐந்தாயிரத்துக்கோ வாங்கி கொள்வார்கள் விவசாயிகளுக்கு அதன் உண்மையான மதிப்பு தெரியாது அந்த காலத்தெல்லாங்க கிடைக்கின்ற விலைக்கு கொடுத்து விடுவார்கள் ஆனால் இந்த மாணிக்கம் அப்படிங்கிறது இன்றளவும் ரொம்ப அதிசயமாகவும் அதிர்ஷ்ட கல்லாகவும் பார்க்கப்படுகிறதுங்க மாணிக்கத்திற்கு ஆங்கிலத்தில் ரூபி என்ற பெயர் இருக்கிறது மாணிக்கம் சிவப்பு நிறமுடைய பூமியில் விளையக்கூடிய ஒரு கல்லாகுங்க ரோஸ் கலந்த சிவப்பு நிறமுடையதாகவும் அல்லது சுத்த சிவப்பு நிறமுடையதாகவும் விளங்கும் இக்கற்கள் ஒளி ஊடுருவக்கூடியதாகவும் இருக்குங்க அது மட்டும் ஒளி ஊடுருவ இயலாத கல்லாகவும் ஒரு வகையாகவும் இது கிடைக்கிறது வெல்வெட் போன்ற தன்மையும் வைரத்திற்கு அடுத்த கடின தன்மையும் கொண்டதுதான் தான் இந்த மாணிக்கக் அதனால தான் இந்த கல் உண்மையா பொய்யாங்கிற விவாதம் இன்றளவும் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க நாகமாணிக்கம் பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு நாகத்திடம் இருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க மாணிக்கம் மிகவும் உயர்தரமானது தற்போது கிடைப்பது அரிதாக இருப்பதால் இதற்கு இதுதான் விலை என்று நிர்ணயிக்க முடியவில்லைங்க அதனால்தான் மாணிக்கத்தை விலையில்லா மாணிக்கம் அப்படின்னு சொல்றாங்க மாணிக்கத்தை கேரட் முறையில் தான் மதிப்பீடும் செய்கிறாங்க உண்மையான உயர்ந்த வகை மாணிக்க கற்கள் வைரத்தை விடவும் விலை உயர்ந்ததாகவும் மாணிக்கம் பர்மா இலங்கை போன்ற நாடுகளில் கிடைக்கிறது உயர்தர மாணிக்கங்கள் சாதாரண வெளிச்சத்தில் ஒரு சிவப்பு நிறத்தையும் அதிக வெளிச்சத்தில் நல்ல ஜொலிக்கும் சிவப்பையும் காட்டுங்க இந்தியாவில் தரம் குறைந்த ரூபிகளும் மற்றும் நல்ல அரிய வகை உள்ள ரூபிகளும் கிடைக்கிறது தரம் குறைந்த ரூபிகளுக்கு மைசூர் ரூபி என்று பெயர் இதில் ஒளியோ கவர்ச்சியோ இருக்காது நேராக பூமியிலிருந்து கிடைக்கும் எந்த ஒரு ரத்தினமும் ஒழுங்கற்றதாக தாங்க இருக்கும் அவற்றை சரியான முறையில் பட்டை தீட்டி பாலி செய்தால் மட்டுமே கற்களுக்கு அழகும் கவர்ச்சியும் உண்டாகும் இது கற்கள் அப்படின்னு இல்லைங்க சில்வர் கோல்டு எல்லாமே அப்படிதான் தான் நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் அதற்குரிய முறையில் அதை பட்டை தான் அதற்குண்டான கவர்ச்சியும் அழகும் உண்டாகும் மாணிக்கம் அலுமினியம் ஆக்சைடு என்ற வேதிப்பொருட்களால் ஆனதுங்க கெராண்டம் என்கின்ற வகையை சேர்ந்த மாணிக்க கற்கள் புறா இரத்த நிறத்தில் கிடைப்பது முதன்மை தரமாகும் கரும்புள்ளிகள் உடைய மாணிக்கத்தை அணிந்தால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க பலவாறு பழுதடைந்த மாணிக்கம் இறப்பை கூட தந்துவிடும் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மாணிக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலாக பார்க்கப்படுகிறது நிறைய பேர் தங்களுடைய ராசிக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கையில் போடுவாங்க மாணிக்கத்தை கையில் அணிந்திருக்கும்போது அதன் நிறம் மங்கினால் அவருக்கு துன்பங்கள் ஏற்படும் அந்த துன்பம் நீங்கிவிட்டால் மாணிக்கக்கல் மீண்டும் தன்னுடைய பழைய நிறத்தையே அடைந்துவிடும் அதனால தான் இன்றளவும் அது ரொம்பவே அதிசய பொருளாகவே இருக்குதுங்க இந்த மாணிக்கக் கல்லை யார் அணியலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய பிரதிநிதி கல்லாக மாணிக்கம் உபயோகப்படுத்தப்படுகிறது அதாவது அது பிரகாசமாக இருக்கிறனாலே அப்படி ஒரு ஸ்பெஷல் அதுக்கு இருக்குங்க சூரியனின் வீடான சிம்ம ராசியில் பிறந்தவர்களும் சூரிய திசை நடப்பில் உள்ளவர்களும் எண் கணிதப்படி ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு ஆகிய எண்ணில் பிறந்தவர்களும் மாணிக்கக்கல்லை அணிந்து கொள்வது நல்லதுங்க இதனால் சூரியனுடைய கதிர்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு உடலில் நோய் எதிர்ப்பு சக்திகளை உருவாக்குகிறது மேலும் அருகில் இருக்கும் ஜோசியர்கிட்ட போய் உங்களுடைய ராசிக்கு என்ன கல் அணியலாம் அப்படின்னு கேட்டு போட்டீங்க அப்படின்னா நிச்சயம் அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அதிலும் இந்த நாக மாணிக்கக்களின் நன்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மருத்துவ ரீதியாக உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் காய்ச்சல் வயிறு கோளாறு மூ இருதய நோய் தோல்வியாதி கண் நோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மாணிக்கக்கல்லை அணிஞ்சிங்க அப்படின்னா அந்த நோய்களின் பிடியிலிருந்து ஓரளவுக்கு தப்பிச்சு கொள்ளலாங்க மாணிக்கக்கலை தங்கத்தில் பதித்து உடலில் படும்படி அணிந்து கொண்டால் நல்ல உடல் நலம் உள்ள உறுதி நட்பு காதல் பாசம் போன்றவை அனைத்தும் சிறப்பாகவே அமையுங்க இருதயத்தையும் இரத்த ஓட்டத்தையும் வலுவடையும் செய்கிறது மன அழுத்தம் சோகம் தேவையற்ற நாட்டம் போன்றவற்றையும் குறைத்து தைரியத்தையும் வீரத்தையும் தருகிறது நாகமாணிக்கம் அப்படிங்கிறது சூரியனின் ஆதிக்கம் என்பதால் பெயரையும் புகழையும் உயர்த்துவதுடன் சமுதாயத்தில் கௌரவமிக்க பதவிகளை வகிக்கும் ஆற்றலையும் கொடுக்கிறது மழலை செல்வமும் சிறப்பாக அமையுங்க ஒரு சில மாணிக்கங்களை வெட்டி பார்த்தால் ஆறு கீச்சுகள் உடைய நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த வகை மாணிக்கக் கல்லை நட்சத்திர மாணிக்கம் என்றும் அழைக்கிறார்கள் மாணிக்கம் ஒரு பிரகாசமான கடினமான காலமெல்லாம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தகுந்த ஒரு அபூர்வ ரத்தினமாகும் மாணிக்கத்தை தங்கத்தில் பதித்து உடலில் படும்படியான மோதிர விரலில் அணிந்து கொள்ள வேண்டுங்க அதன் எடை பார்த்திங்கன்னா மூன்று அல்லது ஐந்து ரத்திகள் இருப்பதே நல்லது மிக விலை உயர்ந்த கல்லை வாங்க இயலாதவர்கள் அதற்கு பதிலாக கார்னட் என கல்லை வாங்கி அணியலாம் இந்த கல் சிவப்பு நிறத்தில் பவளத்தை பூன்று சற்று கூடுதலான கரு சிவத்தில் சிவப்பு நிறத்தில் இருக்குங்க குற்றமில்லாத கார்னட் கற்கள் மாணிக்கத்தைப் போலவே நற்பலன்களை அளிக்கும் தன்மை வாய்ந்ததாகும் மாணிக்க கல்லை அணியும் போது சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஓரையில் அணிந்து கொள்வது நல்லது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட நாகமாணிக்கம் என்பது அது தொடர்பான பல ஆண்டுகளாக பல கருத்துகள் நிலவி வருகிறதுங்க இது தொடர்பாக பொதுவாக இன்று வரை பலராலும் கூறப்படும் கருத்து நாகமாணிக்கம் என்பது நாக பாம்புகளால் கக்கப்படுகின்ற ஒரு வகை கற்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இருப்பினும் இது தொடர்பாக எதிர்கருத்து ஒன்றும் அறிவியலாளர்களால் முன்வைக்கப்பட்டு வருகிறதுங்க எனினும் சரியான அறிவியல் ரீதியாக எதுவும் நிரூபிக்கப்பட்டதாகவும் தெரியவில்லை நாகமாணிக்கம் என்பது அது தொடர்பாக பொதுவாகவே ஆன்மீகத்தில் கூறப்பட்டுள்ளதும் பலராலும் நம்பப்பட்டு வருவதுமான ஒரு கருத்தாகும் பாம்புகளிடத்தில் நாகரத்தினம் என்னும் சிவப்புக்கல் இருக்கும் என்றும் இரவு நேரத்தில் இரை தேடுவதற்கு பாம்பு இதை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க சங்க தமிழ் நூல்களிலும் கம்ப ராமாயணம் சீவக சிந்தாமணி பதினெண் கீழ்கணக்கு நூல்களிலும் நாகரத்தினம் பற்றிய குறிப்புகள் இருக்குதுங்க வடமொழி நூல்களில் ஏராளமான குறிப்புகள் இருக்கு இது இங்கிலாந்து வரை பரவி சேக்ஸ்பியர் கூட ஒரு நாடகத்தில் இதை பற்றி குறிப்பிட்டுள்ளார் பாம்புக்கு கட்செவி என்று தமிழில் பெயரும் இருக்கிறது கட்செவி அப்படின்னா கண்ட செவி என்று பொருள் பாம்புக்கு கண்கள் தான் செவி அதாவது காதுகள்தான் கண் என்றும் ஒரு விதமான கருத்து இருக்குதுங்க நவீன அறிவியல் இதை உண்மை என்றே கூறுகிறது இரவில் இறை தேடுவதற்கு பாம்புகள் அக சிவப்பு கதிர்கள் அதாவது ரேஸை பயன்படுத்துகிறது இந்த அக சிவப்பு கதிர்களை பகுத்தறியும் உறுப்பு பாம்பின் கண்களுக்கு அருகில் இருக்கிறது இது கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு குழி போன்ற உறுப்பில் இருக்கும் இது கண்டுபிடித்த தமிழன் அதற்கு கச்சவி என்று பெயரிட்டிருக்கிறார் நாகரத்தினம் பற்றிய செய்திக்கு இந்த கச்சவிதான் காரணம் ஏனெனில் இரவு நேரத்தில் பாம்புகள் இரை தேட செல்லும்போது தன்னை சுற்றி உள்ள வெப்பநிலை சிறிது மாறினாலும் கண்டுபிடித்துவிடும் மேலும் நாக்கை வெளியே நீட்டி நீட்டி உள்ளே இழுப்பதால் காற்றிலுள்ள வாசனையை பிடித்து வாய்க்குள் உள்ள நரம்பு மூலம் பிராணிகள் இருப்பதையும் அறியும் இதை அறியும் உறுப்புக்கு ஜாஜப்சன் என்று பெயர் ஆக ஜாக்சப்சன் உறுப்பு ஹீட் பிப்ஸ் அதாவது வெப்பக்குழிகள் அக சிவப்பு கதிர்கள் மூலம் பார்ப்பது இவைகளை வைத்துதான் நாகரத்தினம் பற்றிய கதைகள் எழுந்துள்ளன அப்படின்னு சொல்லலாங்க இரவில் இறை தேட இந்த விசேஷ உறுப்புகளையே பயன்படுத்துகிறது நாகரத்தினம் என்று தனியாக ரத்தினக்கல் எதுவும் இல்லை நாகரத்தினக்கல் பற்றிய இன்னொரு கருத்தும் இவ்வாறாக இருக்கிறது எனவே மாணிக்கம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டோம் எங்கே கிடைக்கும் எப்படி அணிய வேண்டும் அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ